ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எஸ்எஸ் ரீக்ரியேஷன். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம எல்லாத்துக்கும் ஃபேவரட்டான ஸ்ட்ராபெரி ஐஸ்கிரீம் வீட்டிலே எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். இன்றைக்கி ஸ்ட்ராபெரி ஐஸ்கிரீம் செய்யறதுக்கு 7 ஃப்ரெஷ்ஷான ஸ்ட்ராபெரி எடுத்திருக்கேன். ஐஸ்கிரீம் செய்யறதுக்கு எல்லா ஸ்ட்ராபெரியும் அரைச்சி எடுத்துக்கணும். அதுக்கு பார்த்தீங்கன்னா எல்லா ஸ்ட்ராபெரியும் வந்து சின்ன சின்னதாக நறுக்கிட்டுருக்கேன். நம்ம எல்லாத்துக்கும் பார்த்தீங்கன்னா ஐஸ்கிரீம்னாவே ரொம்பவே பிடிக்கும். எந்த டைமில் சாப்பிட சொன்னாலும் நம்ம சாப்பிட்ருவோம். ஸோ இதுவே நம்ம வீட்டில் செஞ்சு சாப்பிட்டோன்னா ரொம்பவே டபுள் சந்தோஷத்தை கொடுக்கும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா எல்லா ஸ்ட்ராபெரியும் நான் சின்ன சின்ன கட் பண்ணி முடிச்சிட்டேன். அதை வந்து பிளெண்டரில் ஆட் பண்ணிவிட்டு அதை அரைச்சி எடுக்க போகிறேன். இதில் பார்த்தீங்கன்னா நான் கொஞ்சம் கூட தண்ணியே ஆட் பண்ணல, அரைக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராபெரியை நல்லாவே அரைச்சாச்சு. இப்போ இதை சைடில் வச்சுக்கலாம். அடுத்தது இன்றைக்கி ஐஸ்கிரீம் செய்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா நான் விப்பிங் க்ரீம் 250 ml எடுத்திருக்கேன். அதை வந்து எலக்ட்ரிக் பீட்டரால் லோ ஸ்பீடில் நல்லா திக் ஆகிற வரையும் நல்லா பீட் பண்ண போகிறேன். லோ ஸ்பீட்லேயே பார்த்தீங்கன்னா நல்லாவே பீட் பண்ணியிருக்கேன், நல்லா திக் ஆகிடுச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா சுகர் பவுடர் 1/2 கப் ஆட் பண்ணிக்கிறேன். சுகர் பவுடர் ஆட் பண்ணது பிறகு பார்த்தீங்கன்னா லோ ஸ்பீடில் 1-2 நிமிஷம் வரையும் மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இல்லைன்னா பார்த்தீங்கன்னா சுகர் பவுடர் வந்து வெளியில் தெரிக்க ஆரம்பிச்சிடும். அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக ஹை ஸ்பீடு ஏற்றிட்டு 7-8 நிமிஷம் பார்த்தீங்கன்னா ஹை ஸ்பீடில் வந்து நல்லா திக் பீக் வர வரையும் நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கலாம். நம்மளோட க்ரீம் வந்து சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் 1/4 கப்பு போல் மில்க் மெய்ட் ஆட் பண்ணிக்கிறேன். மில்க் மெய்ட் ஆட் பண்ணோன்னா கூடவே பார்த்தீங்கன்னா நம்ம அரைச்சி வச்சுருக்க ஸ்ட்ராபெரியை ஆட் பண்ணுறேன். ஆட் பண்ணது பிறகு பார்த்தீங்கன்னா ஃபுட் கலர் வந்து 3-4 drops வரையும் ஆட் பண்ண போகிறேன். ஸோ அப்போ தான் அந்த கரெக்டான அந்த பிங்க் கலர் ஸ்ட்ராபெரி ஐஸ்கிரீமுக்குள்ளே பிங்க் கலர் வரும். ஐஸ்கிரீமுக்கு தேவையான எல்லா இன்க்ரீடியன்ஸுமே ஆட் பண்ணியாச்சு. இப்போ ஒரு ஸ்பேட்ச்சில் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளோட ஐஸ்கிரீம் மிக்சர் ரெடி. கடைசியாக பார்த்தீங்கன்னா எந்த பாக்ஸில் வச்சு நம்ம ஃப்ரீஸ் பண்ண போகிறோமோ அதில் இது எல்லாத்தையும் ஆட் பண்ணிவிட்டு நம்ம லிட்டை வச்சு க்ளோஸ் பண்ணிட வேண்டியதான். லிட்டை வச்சு க்ளோஸ் பண்ணுறதுக்கு ஒரே ரீசன் தான், நம்ம ஃப்ரீசரில் வைக்கும் போது எக்ஸ்ட்ரா ஐஸ் ஃபார்ம் ஆகி இது மேலே விழுந்துச்சுன்னா நம்மளோட ஐஸ்கிரீம் டேஸ்ட்டே போயிடும். ஸோ இப்போ இதை வந்து ஃப்ரீசரில் வச்சுட்டு நான் ஓவர் நைட் வைக்கிறேன். நீங்கள் இல்லைனா 6-7 hours கூட ஃப்ரீஸ் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் டே மார்னிங் வந்து நான் லிட்டை ஓப்பன் பண்ணால் என்னோடய ஐஸ்கிரீம் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. கடைசியாக பார்த்தீங்கன்னா நம்மளோட சூப்பரான ஐஸ்கிரீமை வந்து சர்வ் பண்ணிட வேண்டியதான். அதுக்கு வந்து ஐஸ்கிரீம் பவுலில் பார்த்தீங்கன்னா ஐஸ்கிரீம் ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதுக்கு மேலே டாப்பிங்ஸ்க்காக சின்ன சின்னதாக நறுக்கி வச்சு ஸ்ட்ராபெரியும் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ இதோட சேர்த்து சாப்பிட்டோன்னா ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். அடுத்தது பார்த்தீங்கன்னா நம்ம ஐஸ்கிரீமை டேஸ்ட் பண்ணிட வேண்டியதான். டேஸ்ட் பண்ணப்போ பார்த்தீங்கன்னா பயங்கர க்ரீமியாக செம்ம டேஸ்ட்டாக சூப்பராக வந்துச்சு. நீங்களும் கண்டிப்பாக இதை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். எங்கள் சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் அடுத்த ரெசிபியோட சந்திக்கிற வரைக்கும் பை.